வெளிச்சந்தையில் 180 ரூபாய்க்கு தக்காளி விற்பனை செய்யப்படும் நிலையில் தமிழக அரசு சார்பில் பண்ணை பசுமை கடைகளில் தக்காளி கிலோவுக்கு 79 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது குறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப் அவரிடம் பேசலாம். வணக்கம் முனாஃப், இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் ஃபரிதா. தமிழகத்தில் நாளுக்கு நாள் தக்காளி விலை அதிகரித்து வருகிறது. சென்னையில் கோயம்பேடு சந்தையில் ஒரு கிலோ தக்காளி 130 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில், மற்ற இடங்களில் சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு கிலோ தக்காளி 150 ரூபாய் முதல் 170 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் தக்காளியை கொண்டு செய்யப்படும் உணவு விலை அதிகரித்துடன் வீடுகளில் சமையலுக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தக்காளி விலையை கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் இன்று முதல் தமிழக அரசு சார்பில் கூட்டுறவு சங்கம் சார்பிலும் பண்ணை பசுமை கடைகளில் தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது ஒரு கிலோ தக்காளி இந்த பண்ணை பசுமை கடைகளில் 79 ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டு விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 60 கடைகள் மேல், 60க்கும் மேற்பட்ட கடைகள் மேல் பசுமை கடைகள் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சுமார் 40க்கும் மேற்பட்ட பசுமை கடைகளில் தக்காளி விற்பனையானது நடைபெறுகிறது. 79 ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த முறை வெங்காய விலை அதிகரித்த போது பண்ணை பசுமை கடைகளில் பொதுமக்களுக்கு 1 கிலோ 2 கிலோ என கட்டுப்பாடு நிர்ணயிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட நிலையில், தக்காளியை பொறுத்தவரை வரத்து அதிகமாக இருப்பதால் கட்டுப்பாடு ஏதும் விதிக்கப்படவில்லை. பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான கிலோ தேவைப்படும் பட்சத்தில் வாங்கிக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சந்தையில் விற்பனை செய்வது ஒப்பிடும் போது 50 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை பண்ணை பசுமை கடைகளில் குறைவான விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தக்காளியை வாங்கி செல்கின்றனர். அண்டை மாநிலங்களில் மழை பெய்வதன் காரணமாக தக்காளியின் விலை உயர்வதற்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 40 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் 79 ரூபாய்க்கு தக்காளி கிலோ 79 ரூபாய்க்கு விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. நேற்று 150 ரூபாய் கிலோ இருந்த நிலையில் தற்போது தமிழக அரசு சார்பில் அந்த பண்ணை பசுமை கடைகளில் 79 ரூபாய்க்கு தக்காளியானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் காலை முதலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய பண்ணை பசுமை கடைகளில் தக்காளியை வாங்கி செல்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி முனாஃப்.